வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி தொக்கு ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கலந்து ஒரு கப்பு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி டொமேட்டோவும் பியூரி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, மூணு பச்சை மிளகாய் விழுதாக பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதோட ஒரு மட்டன் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ, இது ரெடிமேட் தான், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் பேனில் ரெண்டு கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். சோம்பு வரமிளகாவும் போடுறேன். சோம்பு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சாதான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், பச்சை வாசனை அடிக்காது. சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த வெங்காயம் போடுறேன். நீங்கள் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டால் கூட நல்லாயிருக்கும். நான் வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நாட்டுக்கோழிக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆனோடனே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் எல்லாமே அரைச்சி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம், ரொம்ப மெனக்கெட வேணாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் போடுறேன். இப்போ வந்து நான் சிக்கன் மசாலா போட்டு இந்த ஆயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறேன். சும்மா ஒரு ஹாஃப் மினிட் ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம நாட்டுக்கோழி போட்டு வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு. ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம தக்காளி பியூரி சேர்த்துடலாம். சிக்கன் வந்து ஒரு 1 or 2 minutes நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் வரல. அது குக் பண்ணுறப்போ இந்த டொமேட்டோ ஜூஸ்லேயே இந்த சிக்கன் குக் ஆகிடும், அப்போ நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சோண்டு தண்ணி போட்டுக்கிறேன். ஜஸ்ட் அந்த மிக்ஸி கலவுன தண்ணி அளவு தான் நான் போடுறேன். போட்டு இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சிக்கன் தொக்கு கொஞ்சம் தண்ணி ஆக்கிற மாதிரி இருக்கு. இதை வந்து நம்ம கொஞ்சம் சுண்ட வச்சுக்கலாம் தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு. சிக்கன் வந்து தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. நான் வந்து இப்போ கொஞ்சோண்டு கார்னிஷ் பண்ணிடுறேன் கொத்தமல்லி போட்டு. அப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் போடுறேன். பெப்பர் தூள் போட்டானா சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு. நம்ம நாட்டுக்கோழி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப நம்ம மெனக்கடை வேணாம், மசாலா வறுத்து அரைச்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேணாம். சிம்பிளாக ஒரு ஆனியன் பேஸ்ட் பண்ணிடுறோம், தக்காளி பேஸ்ட் பண்ணி, பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இது மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெடிமேட் மசாலா எதுவாக இருந்தாலும், சிக்கன் மசாலாவாக இருந்தாலும் சரி, மட்டன் மசாலாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் போட்டு ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு பண்ணிடலாம். செம காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி, ரோட்டி, ரைஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.